அதாவது பெட்ரோல் விலை உயர்வுக்கு காரணம் மத்திய அரசாங்கம் என்று எல்லா கட்சிகளும் சொல்வது முழுக்க முழுக்க தவறு. ஏனென்றால் பெட்ரோல் இறக்குமதி செய்து இந்தியாவில் விநியோகிப்பது என்பது சில ஆயில் கம்பெனிகள், அவை தனிப்பட்ட கம்பெனிகள். தமிழக முதலமைச்சராக இருக்கின்ற ஜெயலலிதா அவர்கள் விவரம் தெரிந்தே வேண்டுமென்றே மத்திய அரசாங்கம் இந்த விலையேற்றத்தை செய்துவிட்டது, மத்திய அரசாங்கம் ஆளுவதற்கு லாய்க்கில்லாத கட்சி என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அது மிகவும் தவறு. அவர் ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இன்னொன்று, விலையேற்றத்தை பற்றி சொல்வதற்கு எந்த விதமான தார்மீக தகுதியும் இல்லாதவர் நம்முடைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள். கலைஞர் முரண்பாடுகளுக்கு பெயர் போனவர். எதை நினைத்து முதலில் ஒன்று வாபஸ் பெறுவோம் என்று எதை நினைத்து சொன்னார் என்று எனக்கு தெரியவில்லை. அதை ஏன் பிறகு மறுத்தார் என்றும் எனக்கு தெரியவில்லை. ஆகவே ஒரு நிலையில்லாத கொள்கைகளுக்கு சொந்தக்காரர் கலைஞர் என்பதை தமிழகமும் அறிவும், மற்றவர்களும் அறிவார்கள். சரியான ஆளாக என்னை பொறுத்தவரையில் கனிமொழிதான் அதற்கு சரியான ஆள். பெண்களுக்கு உரிமை தர வேண்டும் என்று கலைஞர் சொல்வார், ஆகவே அதை செய்வார் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். ஜெயலலிதாவுடைய ஒரு வருட ஆட்சி என்று சொன்னால் மிகப்பெரிய சாதனையாக நான் கருதுவது இந்த ஒரு வருட காலத்தில் நீங்கள் இதுவரை வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு பத்திரிகைகளுக்கு விளம்பரம் கொடுத்ததை மிகப்பெரிய சாதனையாக சொல்லலாம். அது வந்து இதுவரை இந்தியாவிலேயே, அநேகமாக உலகத்திலேயே யாரும் இதை செய்திருக்க மாட்டார்கள் என்று நினைக்கின்றேன். இலங்கை பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் அங்கே வாழ்கின்ற தமிழர்கள் அந்த இலங்கை அரசாங்கத்தில் முழுமையான உரிமைகளை பெற வேண்டும். அவர்கள் அங்கே முதல் தர மக்களாக கௌரவிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு எல்லா உரிமைகளும் தரப்பட வேண்டும். அதற்குத்தான் நம்முடைய அரசாங்கமும் நாமும் எல்லா விதத்திலும் செயல்பட வேண்டுமே தவிர, அங்கே போய் நான் தனி இனம் வாங்கி கொடுப்பேன் என்றெல்லாம் கலைஞர் அவர்கள் சொல்வது என்பது தமிழகத்தில் அரசியலிலே பித்தலாட்டம் செய்வதற்குத்தான் உதவுமே தவிர இலங்கை மக்களுக்கு அது உதவாது. பிஜேபி மட்டும் சொல்லவில்லை, டாக்டர் ராமதாசனுடைய கட்சியும் அதைத்தான் சொல்கின்றது. ஏன் திருமாவளவன் கூட அதைத்தான் சொல்லி இருக்கின்றார். ஆகவே ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் தங்களுக்கு ஏற்ப, வசதிக்கு ஏற்ப கனவு காண்பதிலே எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் ஒன்றை நீங்கள் மறக்கக்கூடாது, தமிழகத்தை பொறுத்தவரையில் அதிமுக, திமுக, காங்கிரஸ் என்ற மூன்று கட்சிகள் தான் பெரிய கட்சிகள். மூன்று கட்சிகளால் தான் ஆட்சிக்கு வர முடியுமே தவிர மற்ற கட்சிகள் எல்லாம் ஆட்சியை பிடிப்பதை பற்றி கனவு வேண்டுமானால் காணலாமே தவிர அது நடப்பதற்கு சாத்தியமே கிடையாது. சாமியார்கள் மீதே எனக்கு நம்பிக்கை இல்லை என்று நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். சாமியார்கள் எல்லோரும் மக்களை ஏமாத்துகிறார்கள் என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஏதோ ஒன்று இரண்டு பேர் கொஞ்சம் யோகியராளாக இருக்கலாமே தவிர, ஒட்டுமொத்தமாக சாமியார்கள் என்பது வெளியே தான் சாமியார்களாக இருக்கின்றார்கள் ஒழியே, ஆனால் உள்ளே பார்த்தீர்கள் என்றால் அது பல அசிங்கமான மர்மமான விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றன.